உங்களுக்காக உங்களை நம்பி உருவாக்கி இருக்கிற இந்த புதியதொரு இயற்கை உலகம் என்ற யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய ஆதரவு தேவை. இந்த விஞ்ஞான உலகத்தில் இயற்கை மறந்த மனிதர்களுக்கு இந்த சேனல் ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த சேனலில் என்னெல்லாம் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒரு வீடியோவாக வெளியிட்டிருக்கிறேன். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உறவுகள் மறக்காமல் பார்த்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு அற்புதமான முக்கியமான ஒரு செய்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் கார்டு தொடர்பான செய்தி தான். நிறைய பேர் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி எனக்கு இன்னும் கிடைக்கல அப்படின்னு சொல்கிற உறவுகளும், ரேஷன் கார்டில் பெயர் நீக்கம், பெயர் திருத்தம், முகவரி மாற்றம், இப்படி வந்து நிறைய தேவைகளுக்காக இணைய வழியிலே அப்ளை பண்ணியிருக்கவங்க நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ரேஷன் கார்டு சம்மந்தமாக எதுவுமே வேலை நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறது அவங்களோட அங்கலாப்பாக இருக்குது. நேற்று வந்து பார்த்திங்கன்னா 21ஆம் தேதி 16வது சட்டப்பேரவை, அதாவது வந்து இந்த திமுக பொறுப்பேற்றதுக்கப்புறம் முதல் முதல்ல இந்த சட்டமன்றத்தை கூட்டினாங்க. அதில் நம்முடைய தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் வந்து ஒரு சில அறிவிப்புகளை வந்து வாசித்தார். ஸோ அதில் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார், ரேஷன் கார்டு விஷயமாக சொல்லியிருக்கிறாரு. என்ன சொன்னார் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக ரேஷன் கார்டு வேண்டும் என்று விரும்புகிற உறவுகளுக்கு இந்த செய்தி ஒரு இனிப்பான செய்தியாக இருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ தான் நம்ம சேனலை முத முதல் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கிறங்க. இது போல் புதிய அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சரி, வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போகலாம். புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பம், 15 நாளில் ஸ்மார்ட் கார்டு உங்களுக்கு கிடைக்கும், இனி சிரமமே இருக்காது அப்படிங்கிறது தான் இந்த செய்தி. தமிழகத்தில் 16வது சட்டப்பேரவையின் முதல் கூட்டத்தொடர் நேற்று துவங்கியது. தமிழ் மிகவும் இனிமையான மொழி என்றும் பெருமிதத்துடன் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உரையாற்றினார். தமிழகத்தில் புதிய நலத்திட்டங்களின் செயல்பாடுகள், கோரிக்கைகள் என பல அறிவிப்புகளை ஆளுநர் வந்து வாசித்தார். அந்த வகையில் இலங்கை தமிழ் அகதிகளுக்கு இந்திய குடியுரிமை வழங்க தேவையான சட்டங்களும் திருத்தங்களும் மேற்கொள்ள மத்திய அரசை தமிழக அரசு வலியுறுத்தும். சென்னை மாநகர கட்டமைப்பை உயர்த்தி சிங்கார சென்னை 2.0 திட்டம் கொண்டு வரப்படும். தென் மாவட்டங்களில் தொழில் வளர்ச்சிக்கு தேவையான திட்டங்களை வகுக்க நீதியரசர் ரத்னவேல் பாண்டியன் தலைமையில் குழு அமைக்கப்படும். தமிழ் வழியில் பயின்றவர்களுக்கு, அரசு பள்ளிகளில் பயின்றவர்களுக்கும் அரசு பதவிகளுக்கான வேலைவாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்கப்படும். அதை இந்த அரசு உறுதி செய்யும். பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை கன்னியாகுமரி தொழில் பெருவழியில் புதிய தொழில் நிறுவனங்கள் கொண்டு வர நடவடிக்கை. காவிரி குண்டாறு உள்ளிட்ட நதிநீர் இணைப்பு திட்டங்களை செயல்படுத்த வலியுறுத்துவோம். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற அண்ணாவின் பொன்மொழிக்கு ஏற்ப திமுக அரசு செயல்பட்டு வருகிறது. தமிழை இந்திய அலுவல் மொழியாக ஆக்க தமிழ்நாடு அரசு தொடர்ந்து பாடுபடும். கொரோனா தொற்று தீவிரம் குறைந்தவுடன் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல் நடத்த உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளப்படும். அரசு பணிகளில் ஆதித்திராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கான நிரப்பப்படாத காலி இடங்கள் சிறப்பு நியமனங்கள் மூலம் நிரப்பப்படும். திருநங்கைகளின் வாழ்க்கையை வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் வேலைவாய்ப்பு பெறுவதற்கும் தொழில் தொடங்குவதற்கும் ஏற்ற வகையில் திறன் பயிற்சி அளிக்கப்படும் என்றும் தெரிவித்த ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், புதிய ரேஷன் அட்டை விண்ணப்பித்தால் 15 நாட்களில் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும் எனவும் கூறினார். ஆளுநரின் இந்த அறிவிப்பு சாமானியர்களின் கவனத்தை பெற்றிருக்கிறது. புதிய கார்டு வேணும் அப்படின்னா டிஎன்பிடிஎஸ் வெப்சைட்லேயே போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பிக்கலாம். புதிய ரேஷன் கார்டுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, ரேஷன் கார்டு தொடர்பான அனைத்து தகவலையுமே நம்ம சேனலில் தொடர்ந்து நம்ம வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ அதை குறித்த காணொலி கூட நம்ம இந்த வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் உறவுகள் பார்த்து பயனடைந்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற தகவலை பெற நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் உறவுகளே. நன்றி.